ஓபிஎஸ்னுடைய நேற்று தினம் இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கூட்டம், அதாவது நிறுவனத்தினுடைய ஒரு கூட்டமாக தான் நிச்சயமாக பார்க்க முடியாது. அது கட்சியினுடைய கூட்டமாக வந்து பார்க்க முடியாது. திரு பண்டூட்டி ராமச்சந்திரன் அவரும் எப்போதுமே ஒரு பண்பாடாக பேசக்கூடிய ஒருத்தர், எப்படி இப்படி பொறுமையில் பேசினான்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. வெடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து கோபமானவர்ன்றதை நேற்றே அவருடைய சுயரூபம் தெரிஞ்சு புதட்டில் வந்து அது சொல்கிறதுக்கு அந்த அளவுக்கு வார்த்தைகள் வரல. கண்ணில் கண்ணீர் கசியுது, இதையும் அழுதுது. நாங்கள் எதுக்கு கட்சி ஆரம்பிக்கணும்? நாங்கள் தான் கட்சி. வேணா இவர் வேணா ஒன்று செய்யலாம். ஓபிஎஸ் முன்னேற்ற கழகம், நாம் ஒருவர் நமக்கு நால்வர். நால்வர் அணின்றது அம்மா காலத்தில் ஆரம்பித்து அது எப்படி போச்சுன்னு தெரியாது. இல்லை அதனால தான் சொல்ல, அது கட்சியாகவே கிடையாது, இது ஒரு கம்பெனி. அது ஓபிஎஸ் கம்பெனி. இதே ஓபிஎஸ்னுடைய மகனுக்கு ஓபிஎஸ் எப்படி ட்ரைனிங் கொடுத்தாரு தெரியுமா? டெய்லே டெய்லி அம்மா வர வழியில் போய் நின்று. ஓபிஎஸ் வந்து நேற்று ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்காரு. அந்த கூட்டத்தில் வந்து துணிவு இருந்தால் இபிஎஸ் வந்து தனி கட்சி தொடமட்டும் அப்படின்னு பேசியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல ஓபிஎஸ்னுடைய நேற்று தினம் இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கூட்டம், அதாவது நிறுவனத்தினுடைய ஒரு கூட்டமாக தான் நிச்சயமாக பார்க்க முடியாது. அது கட்சியினுடைய கூட்டமாக வந்து பார்க்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் திரு பண்டூட்டி ராமச்சந்திரன் அவரும் எப்போதுமே ஒரு பண்பாடாக பேசக்கூடிய ஒருத்தர், எப்படி இப்படி பொறுமையில் பேசினான்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அதே போல் திரு ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா இந்த விரக்தியினுடைய உச்சம், அதே போது ஒரு என்ன சொல்கிறதுன்னா கோபத்தினுடைய உச்சம், அது நல்ல அந்த வெளிப்பாடாகத்தான் வந்து நேற்று அவரும் வந்து ஒருமையில் வந்து பேசியது. ஒட்டுமொத்தமாக விரக்தியினுடைய உச்சக்கட்டமாக தான் நிச்சயமாக ஒவ்வொரு தொண்டனும் பார்க்குறாங்க. அப்போது அவருடைய இயல்பு உண்மையிலே தெரிஞ்சிச்சு, அதாவது உள்ளே எப்படி உதடி எப்படின்னு. அப்போ வெளியில் தான் பவ்யமானவர், அப்போ உள்ளே தான் பவ்யமாக காமிச்சிக்கிது. ஆனால் வெளியில் அவ்வளோ தூரம் வந்து அவர் வந்து வெடிக்கக்கூடிய அளவுக்கு வந்து கோபமானவர்ன்றதை நேற்றே அவருடைய சுயரூபம் தெரிஞ்சு போச்சு. அதாவது ஒரிஜினல் சுயரூபம் நேற்று இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் மீட்டிங்கில் தெரிஞ்ச ஒரு விஷயம். சரி, அதில் என்ன சொல்லியிருக்கார் அவர், அவருடைய வெளிப்பாடை என்னென்னா, தன்னுடைய அருமை மகன் ஒன்றே ஒன்று கண்ணேகண்ணா, ஒன்றே ஒன்று கண்ணேகண்ணா இருக்கிற திரு ஓபிஎஸ் ரவீந்திரநாத்துக்கு மந்திரி பதவியை தடுத்துட்டாங்கண்ணா. அப்போ மந்திரி பதவி வந்து யாரும் தடுக்கலை இல்லையா? அது தடுக்கிற வேலையும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடையாது. அந்த ஒரு சூழ்நிலை இதுதான் வந்து உலகத்திற்கு தெரிந்த ஒன்று, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு தெரிந்த ஒன்று. ஆனால் ஏதோ வந்து நாங்கள் ஏதோ தடுத்து நிறுத்தியது போல் வந்து ஒரு கருத்தை சொல்லி, அதில் வந்து அவர் அந்த கருத்தை சொல்லும்போது அவருடைய இதை பார்க்கணுமே, ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனை பாப்பா, அந்த அளவுக்கு அவருடைய பாசத்தை புழிஞ்சிருக்காரு. அதாவது உதட்டில் வந்து அது சொல்கிறதுக்கு அந்த அளவுக்கு வார்த்தைகள் வரல. கண்ணில் கண்ணீர் கசியுது, இதையும் அழுதுது. அந்த மாதிரி நான் தழுக்க குரல் தழுக்க இந்த மாதிரி வார்த்தை. அப்போது அவர் வந்து ஒரு குடும்ப கட்சி, ஒரு குடும்ப ஆதிக்கன்றதை தன் மீது அந்த கருத்தை சொல்லும்போது அது வந்து வெளிப்பட்டது. அப்போ அதனுடைய வெளிப்பாடாக தான் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு பி டீமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து கொண்டு இன்றைக்கு வந்து தேவையில்லாத கருத்துக்களை எல்லாம் புகுத்தி கட்சி தொண்டர்களை குழப்புகின்ற ஒரு வேலையிலும் என்ன குழப்பம் பண்ண முடியாது. இங்கே எல்லாமே வந்து தெளிவாக தான் இருக்கும். இன்றைக்கி 100,000 கிளைக்கழகத்திலிருந்து, அதே போல் தலைமைகள் நிர்வாகிகளிலிருந்து, மாவட்ட செயலர்லேருந்து, அதே போன்று முன்னாள் அமைச்சர்லேருந்து, சட்டமன்ற உறுப்பிலிருந்து, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அத்தனை பேருமே இன்றைக்கு ஒருமித்த கருத்தோடு அந்த நிலப்பாடு தலைமை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி கட்சி போயிட்டுருக்கு. நாங்கள் எதுக்கு கட்சி ஆரம்பிக்கணும்? நாங்கள் தான் கட்சி. வேணா இவர் வேணால் ஒன்று செய்யலாம். ஓபிஎஸ் முன்னேற்ற கழகம், ஓபிஎஸ் முன்னேற்ற கழகம் வேறு எல்லாம் சொல்கிறாங்க. அதை மாதிரி ஒன்று ஆரம்பித்து உங்கள் பலத்தை நீங்கள் காமிங்க, அப்படி நீங்கள் காமிச்சிங்கன்னா நீங்கள் சொல்கிற சவால். நாங்கள் ஆரம்பிக்க வேண்டிய சில ரெட்டையில் எங்ககிட்ட இருக்குது, கட்சி எங்ககிட்ட இருக்குது, தலைமை கழகம் எங்ககிட்ட இருக்குது, எல்லாம் நாங்கள் தான். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அந்த அவசியமே ஒரு கிடையாத ஒன்று. அதனால் நாங்கள் தான் கட்சி. அதாவது அவரை பார்த்தா ஓபிஎஸ் முன்னேற்ற கழகம் ஒன்று ஆரம்பித்து ஒரு தனி கட்சி ஆரம்பித்து அவருடைய பலத்தை காமிச்சா அது வந்து நல்லா. ஆனால் பலம் என்னன்றது நாட்டு மக்களுக்கு தெரியும், தொண்டர்களுக்கும் தெரியும். நாம் ஒருவர், நமக்கு நால்வர். நால்வர் அணின்றது அம்மா காலத்தில் ஆரம்பித்து அது எப்படி போச்சுன்னு தெரியாது. போட்டி அண்ணாதிமான் தலைவர் காலத்தில் ஆரம்பித்து அது எப்படி போச்சு? அதே மாதிரி தான் இதுவும் காணாமல் போகுது. அடுத்த கொஸ்டின், ஆமாம் ஆமாங்க, தலைமை கழகம் நாங்கள், எங்கள் கட்டுறது அதை உயர்நீதிமன்றம் சொல்லி உச்ச நீதிமன்றமே வந்து அதை உறுதிப்படுத்தி எங்கிட்ட தான் சாவி கொடுத்தது. நாங்கள் தான் கட்சி. அதுக்கப்புறம்
கட்சியிலேருந்து பொதுக்குழு வந்து ஓபிஎஸ் நம்ம எடப்பாடி அண்ணனோ அது இடைக்கால பூச்சாளனோ நீக்கலை, கட்சிக்காரங்க வேறாக நீக்கலை. நீக்குந்து யார் இபிஎஸ்ஸை, சாரி ஓபிஎஸ்ஸை நீக்குந்து யார், முழுமையாக வந்து பொதுக்குழு தானே நீக்குந்து. அப்போ அந்த பொதுக்குழு வந்து தான் சர்வ அதிகாரம் படைத்த ஒரு பொதுக்குழு. ஓபிஎஸ்ஸு அவர் சார்ந்தவங்களை நீக்கும்போது அவர் எப்படி வந்து ஒரு கட்சிக்கு சம்மந்தப்பட்டவராக இருக்க முடியும்? அப்போ உயர்நீதிமன்றம் உத்தரவும் அதானே. இப்போது ஏற்கனவே பொதுக்குழு எடுத்த அந்த தீர்மானத்தை வந்து உறுதிப்படுத்துகிற வகையில் தான் உயர்நீதிமன்றம் இருவர் நீதிபதி அந்த அமர்வு வந்து சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது அவருக்கு கட்சிக்கு சம்மந்தம் இல்லாமல் எப்படி வந்து ஒரு கட்சி கரை வெட்டி கட்டலாம், எப்படி வந்து ஒரு கட்சிக்குரிய யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து ஒரு கட்சி லெட்டர் பேடு தாங்கி சீலோடு யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து கட்சி பேரை நீங்கள் சொல்லலாம், நீங்கள் இது நாலு தான் இது. அதனால் இது லீகல் நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம். இதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணக்கூடாத அளவிற்கு எல்லா வித சட்ட நடவடிக்கையும் நிச்சயமாக நாங்கள் எடுப்போம். கட்சி நிதியை வந்து கையாளல் செய்தால் சட்டரீதியாக நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி சொல்கிறார். நாங்கள் 236 கோடியை வந்து அதிகப்படுத்தி நான் தான் வந்து 15 வருஷத்தில் செஞ்சுருக்கேன். அதெல்லாம் வந்து இவர் ஒன்றும் பண்ணல. இவர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய ஒரு ஆலோசனை, அம்மாவுடைய கைடன்ஸ். அம்மா வந்து கட்சிக்கு வந்து அதிக அளவுக்கு நிதி சேர்த்து அது வந்து தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட்சிக்காக பலன் பெறுற திமுகவில் கூட கிடையாது. இதயம் காப்போம் திட்டன்னு முதல்ல யார் கொண்டு வந்தா தெரியுமா உங்களுக்குலாம்? ஓபிஎஸ் தெரியுமான்னு கேளுங்க. அப்போல்லாம் எங்கே தேனியிலேருந்தார் அவர். இதயம் காப்போம் திட்டம்னா அவருக்கு என்ன புரிய வைங்க அவருக்கு? இதயம் காப்போம் திட்டம் வந்துட்டு இந்தியாவிலே ஒரு கட்சியில் கொண்டு வந்த ஒரு இயக்கம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான். அந்த திட்டத்தில் வந்து 100,000 ரூபா அன்றைக்கே கொடுத்தாங்க. நான் சொல்கிறது வந்து 2001 காலகட்டத்தில், 2001 முன்னாடியே 2001 காலகட்டத்தில். அப்போல்லாம் இவர் எங்கே போனாலும் 2001 முன்னால் எங்கே போனாலும் யாருமே தெரியாது. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் டிடிவியும் திரும்ப சசிகலா தான், வேறு ஒருத்தரும் தெரியாது. அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா இவர் யாருன்னே தெரியாது. அவங்க தான் அம்மாக்கிட்ட வந்து கொண்டு வந்து விடுறாங்க. அதனால் எனக்கு தலைவர் தெரியும், அம்மா தெரியும், உனக்கு தலைவர் தெரியுமா, உனக்கு அம்மா தெரியுமா, உங்களுக்கு யார் டிடிவியும். இப்போ நேற்று பாரு டிடிவி சார், அப்புறம் சின்னம்மா பாரு எப்படி. இதே வந்து நேற்று எவ்வளோ வந்து ஹார்ஷான வேர்ட்ஸு திருமதி சசிகலா, திரு டிடிவி இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு எவ்வளோ பேசிட்டு இப்போ வந்து சின்னமாயிட்டாங்க. அவங்க சார் ஆகிட்டாங்க. அப்போ எப்படி நிமிஷத்து நிமிஷம் எடுத்தால் ஒரே நிலையில் நாங்கள் இப்போ நாங்கள்லாம் இருக்கோம். குறிப்பிட்டு நான் தான் எப்படி பேசுகிறேன்? நேற்றும் ஒரே நிலை தான், இன்றைக்கும் ஒரே நிலை தான். நாளைக்கு தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட அந்த குடும்பமும் தேவையில்லை, ஓபிஎஸும் தேவையில்லைன்னு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி இல்லை, அதாவது ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது அந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு பெரிய அளவுக்கு வானகரத்தில் பொதுக்கூட்டம் கூட்டும்போது, பொதுக்குழு கூட்டும்போது ஏகப்பட்ட அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் அந்த நீபிஎஸ்னுடைய அந்த வாகனமே காரை வந்து உள்ளே வர்றதுக்கே கிட்டத்தட்ட பார்த்தா 2-3 மணி நேரம் ஆச்சு. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ உண்டு கூட்டம், ஒரு சின்ன ஹாலில் அது மாவட்ட சேவை கூட்டமாக ஒரு பொதுக்கூட்டம். அது பொதுக்கூட்டம் தான் என்ன, ஊர் பேர் தெரியாதவங்க, விலாசம் இல்லாதவங்க, கட்சிக்கு சம்மந்தம் இல்லாமல், எந்த வித தியாகம் இல்லாமல், உறுப்பினர் கார்டு இல்லாத அத்தனை பேர் கூலிக்கு ஆள் பிடிச்சி அங்கே உட்கார வச்சு அங்கேயும் பார்த்தீங்கன்னா சுண்டல்லாம் உங்கள்கிட்ட தான் வந்தது, சுண்டல் காஃபி எல்லாம் கொடுக்குற மாதிரி இதெல்லாம் வந்து எந்த ஒரு இதில். அதனால தான் சொல்கிறாரு கட்சியாகவே கிடையாது, இது இது ஒரு கம்பெனி, அது ஓபிஎஸ் கம்பெனி. இப்போ வேணால் இப்போ என்ன செய்வார், ஒரு தனி கட்சி ஆரம்பித்து ஓபிஎஸ் முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிப்பார். அதான் நடக்கும். அதனால் எங்களுக்கு அந்த மாதிரி அவசியமே கிடையாது. எங்களுக்கு வந்து அவசியமே வந்து பணத்தை கொடுத்து யாரை விலைக்கு வாங்க அவசியமே இல்லை. ஒரு கொள்கை ரீதியாக ஒரு புரட்சி தலைவர் மேலும் புரட்சி தலைவி அம்மா மீதும் பற்றும் பாசம் விசுவாசம் கட்சியே உயிர் மச்சா கொண்ட ஒவ்வொரு தொண்டனுடைய அந்த உணர்வு, அந்த அடிப்படையில் தான் எல்லாம் இன்றைக்கி ஒன்றா இருக்கிறது. முஸ்லீம் முஸ்லீம்பேட்டி எம்எல்ஏ இன்னைக்கு எவ்வளோ கொடுத்தாருப்பா? 3 கோடி ரூபா கொடுத்து போயிருக்காரு அவர். இதெல்லாம் அந்த பக்கத்தில் இருக்க அசோக் சொல்கிறாரு. இல்லை அது மாதிரி அவருக்கு தெரியும் அவருக்கு, ஏன்னா அந்த டீமில் ஏற்கனவே இருந்தவர். ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் தான் கொடுத்துருக்காரு. அது மாதிரி அவருக்கு அந்த வேலை இருக்கலாம். அதாவது வலை வீசி இது போர்டு போட்டு ஆட்கள் தேவை போர்டு போட்டு வலை வீசி இதை மாதிரி பிடிக்கிற வேலையெல்லாம் வந்து புள்ள பிடிக்கிற வேலைன்னுவாங்க இல்லையா பூச்சிக்காரன்,
அந்த மாதிரி வந்து பூச்சிக்காரர் மாதிரி பன்னுட்டி ராமச்சந்திரன் பேசல. உள்ளாட்சி தேர்தல், எம்எல்ஏ தேர்தல், அடுத்து எம்பி தேர்தலையும் கண்டிப்பாக வந்து இதே நிலை நீடிச்சா வந்து தோத்துருவாங்க, இது இறுதி தேர்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. இப்போ பாருங்க, அதாவது பாராளுமன்ற தேர்தல் வந்து 2024 வரப்போகுது. 40 நம்மதே, 4 நம்மதே, நாங்கள் தான் வரப்போகிறோம். அதை எழுதி வச்சுங்க, எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. முதல்ல இவங்க வந்து கவுன்சில் எலெக்ஷன் இன்னும் ஜெயிக்கிறாங்களான்னு பார்த்தீங்க, கவுன்சில் எலெக்ஷன் இன்னும் ஜெயிக்கிறாங்களான்னு பார்த்தீங்க. இனிமே ஒரு கவுன்சிலராக கூட இவங்க வர முடியாது. இவங்க ஓபிஎஸ்ஐ கவுன்சிலர் நிற்க சொல்லுமா போ சார்? தினமலர்ல, தினமலர்ல வந்து பாஜக வந்து 25 இடங்கள்லையும் மற்ற அதிமுக கூட இருக்கிறதெல்லாம் வந்து கம்மியான இடங்களை கொடுத்தது தலைவர் காலத்திலேருந்து ஆதரவு பெற்ற ஒரு பத்திரிகை அது, நாங்களும் மதிக்கிறோம். அது வந்து ஏற்கனவே வந்து ஒரு பல தவறான செய்திகளை வெளியிட்டு பல தடவை கண்டனம் தெரிவிச்சு. இப்போ என்ன இது வந்து ஒரு கட்டுக்கதை மாதிரி இது, அதாவது இது புது ஃபார்முலாவா? அது என்ன புது ஃபார்முலா அது? இது என்ன போய் நாங்கள் பேசணுமா? எங்களுக்கு என்ன பேச வேண்டிய அவசியம் இருக்குது? ஏன்னா அவங்க என்ன வந்து ஒரு மிகப்பெரிய அளவு ஓபிஎஸ் வந்து அகில இந்திய ரீதியில் வந்து புகழ்பெற்ற ஒரு மாபெரும் கட்சியாக அவங்களோட உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்க அவசியமே இல்லை. என்னவோ வந்து பேச்சு, அதாவது இரண்டாம் கட்ட தலைவருடைய பேச்சு வந்தது எப்போ நடந்தது? ஏசியமான தகவல்கள் வந்து சொல்லி ஒரு கட்சியை வந்து கலங்கப்படுத்துகிற வேலையை தயசு தினமலர் போன்ற பத்திரிகைகளில், அது எங்களுக்கு கண்டனத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஒரு பத்திரிகை தர்மம்னு ஒன்று இருக்குது இல்லை? ஒரு ஆத்தென்டிக்கான வந்து பேசுனா பேசுனது எடுங்க, இல்லைனா இல்லைன்னு எடுங்க. என்னமோ வந்து கூட்டணியா அது வந்து 25 சீட்டு கொடுத்துருமா? நான் இப்போ உறுதியாக சொல்கிறேங்க, ஆனால் எடப்பாடியார் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கிக் கொடுக்கிற நிலையில் 2024 பாராளுமன்ற தேர்தலின் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தான் அமையும். எங்கள் தலைமை ஏற்று தான் எல்லோரும் வருவாங்க. அப்படி வரும்போது நாங்கள் கொடுக்குற சீட்டு தான், யாரும் எங்ககிட்ட டிமாண்ட் பண்ண முடியாது. எழுதி வச்சுங்க, இதோட உறுதியாக சொல்ல முடியுமா நம்ம? அப்போ அந்த தினமர் செய்தியெலாம் அடிபட்டு போதில்ல இப்போ? அதனால் வந்து ஒரு 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 பொய்யான செய்தி வந்து பரப்பி ஒரு குழப்பம் ஏற்படுத்திட்டு ஒரு மிகப்பெரிய கட்சிக்கு ஒரு ஒரு இமேஜை டார்னிஷ் பண்ணுற அளவுக்கு தயவுசெய்து வந்து தினமலர் போன்ற பத்திரிகைகள் ஈடுபட வேணாம். அதனால் என்ன பெருசாக ஓபிஎஸ்ஐ பற்றி வானளவு எழுதிங்க, 4 பக்கம் கூட எழுதிங்க, எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. ஆனால் எங்கள் கட்சியை டேமேஜ் பண்ணுற வேலையில் தயவுசெய்து வந்து தினமலர் போன்ற பத்திரிகைகள் இறங்க வேண்டாம் என்றதான் இதனால் நான் கேட்டுக்கிறேன். அதனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லை, பத்திரிகை தர்மத்துக்கு உகந்ததில்லை. ஒரு ஒரு 100% அளவுக்கு வந்து ஒரு ஒரு நடக்காத விஷயத்தை ஏதோ வந்து பக்கத்தில் இருந்து எல்லாம் இவங்களுக்கு தான் சொல்லிட்டு போய் எல்லாம் வந்து பார்த்த மாதிரி இவங்க தான் சொல்லிட்டு மீட்டிங் போன்ற மாதிரி எழுதுறா, அப்போ வீண் குழப்பத்தை ஏற்படுத்துகிற ஒரு முயற்சி. எதுக்கு அந்த முயற்சி வந்து தினமலருக்கு? அது தேவையில்லாத ஒரு முயற்சி. அதனால் தயவுசெய்து தினமலர் வந்து இனியாவது ஏற்கனவே முதல் தடவை சொல்லி நானே பதில் கொடுத்துட்டேன் கட்சியின் சார்பில், இப்போவும் கட்சியின் சார்பில் தான் பதில் சொல்கிறேன். தயவுசெய்து இந்த மாதிரி செய்திகளை வந்து தயவுசெய்து வந்து ஒரு ஏதாவது 4 செய்தி, அதே போல் வந்து நம்பத்தகாத செய்திகள், அதே போல் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத செய்திகள் தயவுசெய்து வெளியிட்டு அதன் அடிப்படையில் பத்திரிகை ஒரு நல்ல பத்திரிகைன்ற பேர் இருக்கிற நிலையில் தயவுசெய்து அதை வந்து கெடுத்துக்கொள்ள வேண்டாம்ன்றதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சார், இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆரை இபிஎஸ் பார்த்ததுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் இல்லைங்க. இப்போ இது விஷயம் நான் சொல்கிறேன், இப்போ 1991 ஓபிஎஸ் யாரும் தெரியாது, 1996 ஓபிஎஸ் யாரும் தெரியாது, 1989 ஓபிஎஸ் யாரும் தெரியாது, 2001 தான் சீன் குரட் எப்போ நிறைய புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்தோம், இல்லைனா வந்து யாரை பார்த்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்தோம், இல்லைனா வந்து கட்சியில் வந்து முக்கியமானவங்க பார்த்து யாரும் அவருடைய ஒரு ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன், ஒரு ஏரியா ஆஃப் பாலிடிக்ஸ், அதாவது அரசியல் சேர்ந்த இடம்னா ஒரு தேனி நகரம் இல்லையா, அந்த நகரத்தில் ஒரு ஒரு சின்ன சாதாரண பொறுப்பில் இருந்துட்டு பயணிச்சிருந்தார். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நான் வந்து 91 ஃபாரஸ்ட் மினிஸ்டர், பேக்வர்ட் கிளாஸ் மினிஸ்டர், மைனாரிட்டிஸ் மினிஸ்டர், எக்ஸர்விஸ்மென்ட் வெல்ஃபேர் மினிஸ்டர், அப்புறம் ஃபிஷரிஸ் மினிஸ்டர், பேக்வர்ட் கிளாஸ் மினிஸ்டர், இந்த மாதிரி எவ்வளோ டிபார்ட்மெண்ட் நான் போனேன். நான் போய் அங்கே வந்து ஃபஸ்ட்டு செப்டம்பர் 15 அம்மாவுடைய அமைச்சரில் 18th அமைச்சராக பேபி ஆஃப் த கேபினட்டாக இருக்கும்போது அந்த அந்த மீட்டிங் வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங் அங்கே பெரிய குளம் தான். அப்போது நான் பேசும்போது மீட்டிங்கில் தூரத்தில் தொண்டர்கள் மாதிரி ஒருத்தருந்தோம், அதனால் தொண்டர்கள் வந்து இப்போ இன்றைக்கி அந்த எடப்பாடியாக இருக்கன்னா ஒரு கிளைச்சல் வந்து முன்னேறினவர் தான். அதேபோல் நான் கூட ஆரம்பத்தில் மாவட்ட செயல் கிடையாது, நான் வந்து எம்ஜிஆர் இளைஞனி துணைத்தலைவர், புரட்சி தலைவர், எம்ஜிஆரை நேரடியாக போய் பார்த்தேன்,
பார்த்து இந்த மாதிரி பிஎஸ்சி முடிச்சிட்டாங்க, இதே மாதிரி பிஎல் பஸ் இருக்கிறேன், உடனே என்ன சொன்னார், ஏதாவது பொறுப்பு போடுறதுன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அன்னைக்கு இளைஞனி துணைத்தலைவர் கொடுத்தார். 1984 வாக்கில், 84 வாக்கில் துணைத்தலைவர் கூட அப்போ போய் நேரடியாக உறுப்பினரான, இது 82 தலைமை கழக நேரடி உறுப்பினர் யார்ட்டே எடுத்து காமிக்கிறேன். ஆனால் இவர் எப்போ சென்னைக்கு வந்தார், சென்னையே தெரியாது இவருக்கு, தலைநகர் சென்னையான்றது கிடையாது, அவர் தேனியும் உண்டு பெரியவங்களும் உண்டு, அதுதான் தெரியும். வேறு ஓபிஎஸ் 99 டிடிவி போயிட்டு அங்கே இதுக்கு நிற்கிறார், எங்கே எம்பிக்கு நிற்கிறார். அப்போ தான் இவருக்கு வந்து அந்த இது எம்எல்ஏன்றது ஒரு அந்தஸ்து கொடுக்கறதுக்கு திரும்ப சசிகலாட்ட சொல்லி அதன் மூலம் வந்து அன்றைக்கி எம்எல்ஏ சீட் கொடுக்கணும். ஏன்னா ரொம்பவும் பணிவில்லையே, அவர் எல்லா வேலையும் செய்வார் இவர், புரியுதா? அந்த வேலையெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது, சரிதானே? அதனால் வந்து கூட்டி பெருக்கி கழித்து இந்த வேலையெல்லாம் நம்மளால் செய்ய முடியும். அதனால் அவருக்கு வந்து அவருக்கு முடிச்சிட ஸ்டாலின் அவருக்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் டிடிவி திருமதி சசிகலா தான். ஆனால் நாங்களாம் போய் டைரெக்டாக போய் தலைவரை பார்த்து தான் பொறுப்பு வாங்கினோம், புரியுதுங்களா? அதே போல் வந்து ஆனால் எடப்பாடியில் அன்றைக்கி 89 அன்றைக்கி வந்து எம்எல்ஏ, 89 எம்எல்ஏ, அதுக்கு முன்னாடி வந்து தலைவர் ஆதரவாளர், அம்மாவுடைய ஆதரவாளர். இவர் எப்போ வந்தார், திருமதி வெந்நீராடை நிர்மலா வந்து அன்னைக்கு வந்து அம்மாவை எடுத்து நிற்கும்போது சீஃப் ஏஜென்ட்டாக இருந்தாரா இல்லையா, சீஃப் ஏஜென்ட்டாக இருந்தாரா இல்லையா? அது பலமுறை எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டா நானும் சொல்கிறேன். ஸோ அப்படி வந்து அம்மாவுக்கு எதிராகவே அன்றைக்கி அம்மா தோக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சி பண்ணி ஏதோ வந்து ஒரு கொல்லைப்புற வழியில் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஏதோ வந்து ஒரு இரும்பெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி புத்தெடுக்க அதில் கருணாகம் உள்ளே பூந்த மாதிரி பூந்து இன்றைக்கி வந்து கழகம் பண்ண நினச்சிங்க. ஒரு என்ன மாதிரி கழகம் பண்ணாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மிகப்பெரிய இயக்கம், அது உடைக்க முடியாது, யாராலும் அதை வந்து அடக்கவும் முடியாது. அது பாரு இன்னும் 1000 வந்து தமிழ்நாட்டை ஆள்றதுக்கும் கட்சி நிலைக்கிறதுக்கும் கண்டிப்பாக நடக்கும். ஸ்டாலினுக்கு வாய்ப்பு கொடுப்பா, ஸ்டாலினுக்கு வாய்ப்பு கொடு. அதிகாரம் படைத்த பொதுக்குழு அங்கீகாரம் என்ற பிறகு நீங்க நான் என்ன கேள்வி கேட்டிருக்கேன், பொதுக்குழு ஏத்துக்கு சொல்லியத, அதனால அதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு மாவட்ட செயலர் ஆதரவு இருந்தா, தொண்டர் ஆதரவு இருந்தா நீங்க வாங்க, அதுல என்ன உங்களுக்கு பயம்? பயம் ஒன்றும் தேவையே கிடையாது, பயமே தேவையில்லையே. உங்களுக்கு தொண்டர் ஆதரவு மாவட்ட செயலாளர் தான் வாங்க நீங்கள். அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் இதை குற்றச்சாட்டு வச்சுருக்கீங்கன்னா மாவட்ட செயலாளர் ஆதரவு இல்லை, தொண்டர்கள் ஆதரவு இல்லை, அதுதானே உங்களுடைய கருத்து வெளிப்படுத்துது? அதுதான் நான் நேரத்தில் சொல்ல வரேன். நான் நேற்று தினம் அதிமுகவினர் வந்து போராட்டம் நடத்திருக்காங்க, போலீஸார் அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, இதே அதிமுகவுடைய மொத்த நிர்வாகி. தமிழ்நாட்டில் மொத்தம் 3 மர்ம தேசம் இருக்குது. ஒன்று தமிழ்நாடு ஒரு மர்ம தேசம், அதாவது யாரும் தமிழ்நாட்டை பற்றி எதுவும் பேசிடக்கூடாது, பேசினா உள்ளத்துக்கு போட்டுருவோம், ஊடகங்களாக பேசினா உள்ளத்துக்கு போட்டுருவோம், அந்த மாதிரி ஒரு அடக்குமுறை தமிழ்நாட்டை பற்றியில். அதே போல் கொளத்தூரில் நேற்று மாவட்ட செயலாளர் அவர் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது இடம் கேட்டார், அந்த இடம் வந்து கொடுத்தா என்னங்க? ஆமாம், 40 மேற்பட்ட இடம் இருக்குது, அது வந்து ஸ்டாலின் தொகுதியான், ஸ்டாலின் தொகுதியில் என்ன என்ன இப்போ சுற்றி என்ன இரும்பு கூட்ட கண்டிப்பாக, ஸ்டாலின் தொகுதியில் எந்த ஆர்ப்பாட்டம் பண்ண விடாது, அதனால் என்ன போலீஸ் கெடுபிடி வச்சு அரெஸ்ட் பண்ணி அது பிறகு வந்து அவங்கள வந்து சாயந்தரம் தான் விட்டிங்க அவங்க. அப்புறம் நாங்களாம் போட்டு பேசணும், இந்த மாதிரி எங்கள் விடலைன்னா அங்கே வந்து எங்கள் தொண்டர்கள்லாம் முழுமையாக வரணும்னா சாயந்தரம் 4:30 விட்டாங்க. நானே கமிஷனர்கிட்ட பேசினேன், டிசிகிட்ட பேசினேன், எல்லாத்தையும் பேசினேன், சொன்னேன் நீங்கள் வந்து பண்ணுற தப்பு, நீங்கள் வந்து விடலைன்னா கண்டிப்பாக வந்து 4:30 நாங்கள் வந்து 1000 2000 வருவோம் அப்படின்னு சொன்னோன்னு விட்டாங்க, விட்டாங்க, உடனே விட்டாங்க. அந்த மாதிரி அங்கே நடக்கிறது தெரியக்கூடாது. அதனால் ஆர்ப்பாட்டம் நடந்தால் நான் சென்னை இறுதியிலான ஆர்ப்பாட்டம் தானே, ஏன் பயப்படுறீங்க? இப்போ அம்மா தொகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்திலையா, தலைவர் தொகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்திலையா, இல்லை இப்போ அடுத்த நடைமுறை தொகுதியில் சேலத்தில் ஆர்ப்பாட்டம் முதலமைச்சருக்கு நடத்திலையா, எவ்வளோ ஆர்ப்பாட்டம் நடத்தி தானே இருக்குது, அது மாதிரி நடக்க விடுங்க, அதுக்கே பயப்படுறீங்க நீங்கள், அது ஒரு மர்ம தேசம் இல்லையா? அப்புறம் வந்து தமிழ்நாடு ஒரு மர்ம தேசம். இப்போ வந்து நம்ம இப்போ இது அணில் அங்கே இருக்கிற இந்த கரூர் அந்த மாவட்டம் வந்து ஒரு மர்ம தேசம், இல்லை ஒரு ஒரு வைஸ் சேர்மனு திருவிக்கா ஏற்கனவே வந்து அதிகம் நாங்கள் இருந்ததுலேயே அதிலே கடத்தின்னு போயிட்டாங்க. அப்புறம் ஈக்குவலாச்சு 6-6, அந்த ஈக்குவலாகி நாங்கள் வந்து ஜெயிக்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு ஆள் வந்து எங்களை திருவிக்காவை முன்னாள் அமைச்சர் வண்டியில் வந்துட்டுருக்காரு, கடைசியில் கிட்ட போட்டு கல் எரிஞ்சு ஆசிட் எரிஞ்சு அப்படியே சினிமாவில் வர த்ரில்லிங் மாதிரி. அது குண்டர்கள் எங்கேருந்து வந்திருக்காங்க, எல்லாம் மதுரையிலேருந்து குண்டர்கள் கூப்பிட்டு வந்து ப்ரொஃபஷ்னல் குண்டாஸ். அப்போ இந்த கட்சியில்
எந்த அளவுக்கு வந்து குன்றலை நம்பி இருக்கின்றதுக்கு இதை விட உதாரணம் இருக்க முடியாது. இதை விட போகிறது இல்லை. கண்டிப்பாக இதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதை பிரச்சனையாக்கி கோர்ட்டுகளில் கொண்டு போய் அதெல்லாம் எல்லா எவிடன்ஸும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக சட்டத்துக்கு நாங்கள் நிறுத்துவோம். அதனால் எது வேணாலும் நீங்கள் செஞ்சிடுவீங்க. நீதிமன்றம்னு ஒன்று இருக்குல்ல, நீதினு ஒன்று இருக்குல்ல, நீதிபதினு ஒன்று இருக்காங்கல்ல, கண்டிப்பாக அவங்க நீதி நிலைநாட்டுவோம். அதனால் கண்டிப்பாக இது என்ன அயோக்கியதுன்னு பாருங்கள். இது அந்த அளவுக்கு ஆசிடை வீசி அடித்து அவங்கள போக்கு அந்த திருவிக்காவை போயிட்டு தனியாக தூக்கின்னு போய் சாப்பாடு கொடுக்காமல் தண்ணி கொடுக்காமல் அவரை மிரட்டி அதுக்கு மறுநாள் ஒருத்தர் வந்து ஐடி விங்கில் இருக்கிற ஒருத்தர் சிவராஜ் அவரை வந்து சிவராஜ் அவரை வந்து ஒரு ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்க போனார். அவரை வந்து உடனே தூக்கி போட்டு அங்கே போய் ரொம்ப தூரம் கால் தூக்கி போட்டு அடியின்னு ஆச்சு, கண்ணு மூக்கெல்லாம் வீங்கி அவர் வந்து உயிர் காப்பாற்றான நிலையில் இருக்கின்ற ஒரு நிலைமை இதெல்லாம். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் வந்து போலீஸ் நடவடிக்கை எடுக்கலைன்னா கண்டிப்பாக இதுவரை நடவடிக்கை இல்லை. எங்கள் மேலேயே கேஸ் போடுறாங்க, செஞ்சது இவங்க, ஆனால் கேஸ் போடுறது எங்கள் மேலே. அது ஒரு கே இப்போ இன்றைக்கி வந்து நீதிமன்றத்துக்கு கண்டிப்பாக வந்து அதெல்லாம் நாங்கள் கொண்டு செல்வோம். அப்படி ஒரு ஒரு அராஜக அட்டூழிய குன்றர்களை நம்பி அதுவும் யாரும் எதுவும் பேசக்கூடாது, ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு மோசமான ஒரு ஜனநாயகத்தை கொள்ளுகின்ற ஒரு ஆட்சி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை இன்றைக்கி ஆண்டுகிட்டு இருக்கு. இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் அதே கரூரில் ஒரு சிறுமி கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன தகவல்கள் வருது, கிட்டத்தட்ட வந்து காவல்துறை இன்வால்வ் ஆகிருக்கின்றாங்க. அது கண்டுபிடிக்கணும். அதை ஆனால் சும்மானாலும் கடமைக்குனாலும் ஒரு மூணு பேர் நாலு பேரை கைது பண்ணிட்டா போதுமா? ஆனால் காவல்துறையே வந்து அதில் வந்து கருப்பாடுகள் இருக்கின்ற காவல்துறை இன்றைக்கி வந்து அதில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்கண்ணா, அவங்கள கண்டுபிடிச்சி சிறையில் அடைங்க, இல்லைன்னா அதுக்கு சிபிஐ கண்டிப்பாக வந்து விசாரணை நாங்கள் கேட்போம். சிபிஐ விசாரணை கேட்டு உண்மை நிறைய நாட்டு மக்களுக்கு தெரிவிப்போம். நேற்று கூட நான் பேசுந்த வந்து ஒரு டிவியில் கூட ஒரு நாளைக்கு 25,000 ரூபா தப்பு அது. இப்போ இது ஷர்ட் எவ்வளோங்க? 1,000 ரூபா இருக்குங்க. ரேட் எவ்வளோங்க? 1,000 ரூபா இருக்கும். நான் போடுறது ஆக்சுவலாக 1979 நான் வந்து ஆக்சுவலாக வந்து பாட்டா செருப்பு தான் போடுவேன். பாட்டா செருப்புடைய விலை எதுவுமே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 290 நான் ஒன்று வந்து 290 99 காசு அதுதான் என்றைக்கே போட்டிருக்கேன். 390 எப்போ வேணாலும் பாருங்கள். நீங்கள் பாட்டா செருப்பு தான், பி இண்டியன் பை இண்டியன். அந்த மாதிரி வந்து இந்த பாட்டா செருப்பு போட்டுருவேன். மொத்தமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப குறைச்சி தான் சொன்னேன் நான், புரியுதுங்களா? அது இன்னும் ஒரு நாளைக்கு 25,000 புரியுதுங்களா? வாட்சு கணக்குன்னா வேணா 1,000 ரூபா புரியுதுங்களா? செருப்பு கணக்கெடுத்துங்க, அதை விட சட்டையை கணக்கெடுத்துங்க. இதை மாதிரி சட்டையை நான் வந்து ஒன் டைம் யூஸ் போகிறேன். நான் திரு ஸ்டாலின் மாதிரி போட்ட ஒருத்தோட இந்த சட்டை தச்சு 1.5 வருஷம் அது துவச்சு 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 நான் பண்ணுறேன் அயனிங். அதை மாதிரி நான் எந்த அயனிங் பண்ணுறேன்னு நீங்கள் வேணால் கேளுங்க, அவங்க வேணால் உங்களுக்கு வேணாம். அது பழிச்சிருங்க, புரியுதா? அதே போல் வந்து வேட்டி அது 1 வருஷம் வரும் எங்களுக்கு. அது 1,000 ஒன் டைம்னா கூட அது வந்து டெய்லியும் வந்து ஒரு வேஸ்டி டெய்லி ஒரு சட்டை இல்லை, அது வந்து ஒரு ஒரு இதில் கூட அது இதில் வந்து டிவியில் வந்து அதெல்லாம் இவர் 25,000 கிடையாது. ஏன்னா நான் சொல்கிறது என்னென்னா அந்த அசட்டை தான் சொன்னேன் ஒழியே ரெக்கரிங் கிடையாது. ரெக்கரிங் பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுற காசு தான், வேறு எதுவுமே கிடையாது. அதனால் என்னை பொறுத்தவரை மே நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது இல்லையா? இதை வந்து எப்படின்னா ஒரு ரிசர்ச் இருப்பிற வேலையில் திமுக கில்லடி அவங்க பார்ப்பாங்க. நாட்டில் வந்து இப்போ ரொம்ப மோசமான நிலைமை வந்து நம்மளை பற்றி கழிவு கழிவு ஊற்றுறாங்க இந்த கவர்மெண்ட்டை. ஆ அப்போ ஏதாவது நம்ம வந்து திருப்பி விடணும். அப்போ என்னடா பார்த்தாங்க இந்த வாட்சி கதையத்துக்கு நாங்கள் நாட்டில் எவ்வளோ பசியும் பட்டினமாக இருக்கான், வேலை இல்லாமல் இருக்கிறான், 100,000 பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு அதை இப்போ ஏமாற்றிட்டு இப்போ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக வருஷத்துக்கு 1,700 நாங்கள் 3,00,000 பேர் எடுத்தோம், இப்போ 1,700 வருஷத்துக்கு எடுக்கிறீங்க. அநியாயம் இல்லையாது? இளைஞருடைய எதிர்காலம் போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலை, சட்டம் ஒழுங்கு சின்னாபினமாக போச்சு, மக்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. இவ்வளோ பிரச்சனைகளை மறக்கடிக்கணும்னா இவங்களுக்கு அப்பப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை தேவை. அப்போ அந்த பிரச்சனை கையில் எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுவோம், இதே வந்து பேசணும் மக்கள், மற்றது மறந்துடுவாங்க. இப்போ உதயநிதி மறந்துட்டாங்க பார்த்தியா, வாரிசு அரசியல் பார்த்தீங்களா? அப்போ இதில் என்ன தெரியுது? அப்போ அப்போ அந்த வாரிசு அரசியல் முன்னோக்கி போய் அவங்க கட்சி அது பின்னடைவு அது வேறு விஷயம் இல்லையா? அவங்க கட்சிக்குள்ளே சீனியர்லாம் விரும்பலை, அது வேறு விஷயம். அது இதுதான் இதான் நேசமான உண்மை. ஆனால் அதே நேரத்தில் இந்த மறக்கடிக்குன்னா என்ன பண்ணோம், ஏதோ ஒரு விஷயம் கிளப்பி விட்டுருந்தோம். அதுக்கு இந்த இஷ்யூ கிளப்பி இன்றைக்கி பேசுகிறாங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, அண்ணாமலையுடைய வாட்சி அது எவ்வளோ விளையாடுறது அவர் தான் நிரூபணம் பண்ணோம்.
நான் நிரூபணம் பண்ண முடியாது. சரிதானா? என்ன கேட்டால் ஏவா செய்ய வேலைன்னு நான் சொல்ல முடியும். ஒரு மாதிரிய கொரோனா இந்தியாவில் பரவி இருக்குது. இதோ இவர் ஜெயவர்தனத்துங்க, ஜெயவர்தன் பொறுத்தவரை நான் அடையாளம் கட்டேனா, நான் லீடராக இருந்துட்டு என் பையனுக்கு நான் கேள்வி போட்டேனா? ஓ, அம்மா தானே கேள்வி போட்டாங்க. அம்மா தானேங்க. இவர் எம்டி ஜென்ரல் மெடிசனு, ராமச்சந்திராவில் படிச்சுட்டு இருந்தார். படிச்சுட்டு இருந்தவரை கூப்பிட்டு இதுவரை சவுத் மெட்ராஸ் நிற்கிறீங்கன்னாங்க. நான் நிற்கிறமானார், அரசியல் இன்ட்ரெஸ்டாக. உடனே என்ன பண்ணாங்க, யார்கிட்டையும் சொல்லாதீங்கிறீங்க, உங்களுக்கு சவுத் மெட்ராஸ் தான் சொல்லிட்டு சவுத் மெட்ராஸ் சீட்டை கொடுத்து 25 வயசில் எம்பி ஆக்கினாங்க. நான் கேட்டேனா, இதே ஓபிஎஸ்னுடைய மகனுக்கு ஓபிஎஸ் எப்படி ட்ரைனிங் கொடுத்தாரு தெரியுமா? டெய்லி அம்மா வர வழியில் போய் நின்றுண்ணா, அம்மாவை பார்த்து பார்த்து வணக்கம் பண்ணு, கார் வரும்போதெல்லாம் வணக்கம் பண்ணு. ஏமாந்த என்ன பண்ணுறேன், டயர் ரெண்டே உண்டு. இந்த மாதிரி பண்ணினா அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மனசில் வந்து இறக்க ஏற்பட்டு ஒன்று கொடுத்துருவாங்க. ஒரு இறக்கமும் ஏற்படல. கடைசியில் எம்பி சீட் வாங்க முடிஞ்சதா? 2014 எம்பி சீட் இவரு கொடுத்தாங்க. அவர் கேட்கல, அப்ளிகேஷன் போடல, நான் கேட்கல. இது அந்த வாரிசுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா, சிந்திக்க தெரிஞ்ச அறிவாளிகள், அவங்களாம் சொல்கிறேன். நான் சீட்டு கேட்கல, என் பையனை சீட்டு கேட்கல. அம்மாவும் என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு ஜென்ரல் மெடிசன் படிக்கிற அரசியலுக்கு இருக்க ஆர்வமாக இருக்க, சரி போயிட்டு நீ வந்து கண்டெஸ்ட் பண்ண சொன்னேன். இது எப்படி வாழ்க்கை அரசியல் ஆகும்? ஐடென்டிஃபை பண்ணது பை லீடர், நாட் இருங்க, நாட் பை மீ. என்னோடய சன் ஐடென்டிஃபை பண்ணது பை லீடர், நாட் பை மீ. ஆனால் ஓபிஎஸ் நான் சொன்னார், ஓபிஎஸ் பொறுத்தவரை அன்றைக்கி அம்மா இருக்கும்போது சீட்டு வாங்கியிருந்தா நான் வந்து உண்மையிலே சொல்லிடுறேன், அது வாரிசு அரசியல் சொல்லுவேன். ஆனால் தான் லீடர், யார் ஒருங்கிணைப்பார், தான் லீடராக வந்து என்ன பண்ணார், தான் பையனுக்கு ஏபி ஃபார்மில் கையெழுத்து போடுறாரு, ஏ ஃபார்ம் பி ஃபார்ம். அதுதான் வந்து ஸ்டாலின் நான் சொல்கிறேன். ஸ்டாலின் வந்து இன்றைக்கி வந்து யாருக்கும் வந்து இப்போ எத்தனை பேர் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க, தேர்தல் பிரச்சாரம், அவங்களுக்கு எதாவது சீட்டு கொடுத்துட்டு போங்க, கட்சியில் எவ்வளோ பேர் உழைச்சிங்க இருக்காங்க. சரி, டெல்டா மாவட்டங்களில் அமைச்சர் பொறுப்பே இல்லை, வேறு நிறைய மாவட்டங்களில் அமைச்சர் பொறுப்பு இல்லை, கொடுத்துட்டு போங்க. இப்போ இது எம்எல்ஏல எத்தனை பேர் வந்து திறமசாலிகள் இருக்காங்க சொல்லுங்கள், அவங்க கட்சியில் இருக்காங்களா இல்லையா எனக்கு தெரியாது, இருப்பாங்க இல்லையா? இருந்தால் அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு போங்க. கூப்பிட்டு கொடுத்து பிடி பழனிவேல் தேர்தலுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது, தூக்கி பின்னாடி நிற்க வச்சிட்டிங்க. அவர் இப்போ பேன்னு நிற்கிறாரு. இப்போ இவர் ஜம்முன்னு உட்காந்து நிற்கிறாரு. இதெல்லாம் இதெல்லாம் வெடிக்கும். எப்போ வெடிக்கும்? தோல்வின்னு அவங்களுக்கு கண்டிப்பாக வரும், அப்போ வெடிக்கும். அதனால் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறனால ஓஹோஹோன்னு புகழ்ந்துருவாங்க. ஆட்சியில் இல்லைனாலும் சரி, தோல்வி ஏற்பட்டாலும் சரி, கண்டிப்பாக அந்த 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 குடும்பத்திலேயே பிரச்சனை வரும், கட்சியிலையும் பிரச்சனை வரும். இன்பநிதியே வந்தாலும் நாங்கள் வரவேற்போம் அப்படின்னு சொல்கிறார். அதை விட மோசமான அளவுக்கு ஒரு கருத்தை நிச்சயமாக சொல்ல முடியாது. சரிதானா? இதை விட அவர் வந்து ஒரு பதவிக்காக நான் எப்படி வேணாலும் பேசுவேன்றதுக்கு இது ஒரு அதாரம். சரிதானா? இதை மாதிரி ஒரு கீழ்த்தரமாக பேசக்கூடாது. சரிதானா? அதாவது இன்னும் போயிடுச்சுன்னா சொல்லலாம், இன்பநீதிக்கு ஆட்சிக்கு வரப்போது இல்லை, இன்பநீதி இதை இதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுங்க. நீங்கள் இன்னொன்று சொல்ல மாட்டார், இன்பநீதிக்கு கல்யாணம் ஆகி இன்பநீதிக்கு பிறந்தா கூட அதை கூட நான் வந்து தூக்கி கொஞ்சம் நிற்பேன். எங்கள் வருங்கால தலைவா, தானே தலைவா, தளபதியே, நீங்கள் தான் தமிழ்நாடு, உங்களை விட்டால் வேறு யாரும் இல்லை, அப்படி நான் தூக்கி தூக்கி கொஞ்சாடுவேன். எப்படி வேணாலும் பேசின்னு போங்க. சரிதானே? ஆனால் பதவி சுகம் வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த பதவி சுகம் வந்து அப்படி தான் பேச சொல்லுவோம். நிறைய பேசிட்டேன் இன்றைக்கி, வேறு நாளைக்கு இந்தியாவில் வந்து பரவி இருக்குது. இப்போ அவங்க லேடிஸ் ஸ்கூல் வாய்ப்பு ராமச்சந்திரா, கண்டிப்பாக ஒரு அதுதான் இந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆறுகள் காணாம போகும், அப்புறம் வந்து நிலங்கள் வந்து அபகரிப்பு விஷயங்கள் நடக்கும். அதே போல் இப்போ காப்பு காடுகளும் காணாம போகிற நிலைமை வந்துடும். இப்போ ரிசர்வ் ஃபாரஸ்ட்லாம் அதெல்லாம் வந்து கொடுக்கவே கூடாது. அப்போ என்ன மத்திய அரசாங்கம் பண்ணிகிட்ருக்குது? இப்போ மத்திய அரசு வந்து கைட்லைன்ஸ் இருக்குது. அந்த கைட்லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்லேயோ இல்லை ஃபாரஸ்ட் ஏரியாலேயோ இல்லை அதை சுற்றி இத்தனை கிலோமீட்டர்லேயோ எந்த இண்டஸ்ட்ரியும் அதே போல் வந்து எந்த விதமான ஆக்டிவிட்டிஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக விதி இருக்குது. அப்போ இந்த விதியை மீறி வந்து ஜியோ போட்டிருக்காங்களா? அப்போ இந்த ஜியோ பார்த்தா மத்திய அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். அதனால் கண்டிப்பாக வந்து காப்பு காடுகள், ரிசர்வ் ஃபாரஸ்ட் என்று சொல்லக்கூடிய காப்பு காடுகள் இது காப்பாற்றப்படணும், பாதுகாக்கப்படணும். அதில் எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. எனவே இவங்க வந்து அதில் வந்து கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷனுக்காக காடையே இன்றைக்கி அழிச்சிடுவாங்க. இன்னைக்கு செல்வகுமார் ரொம்ப லேட்டாக வந்த போல இருக்கு.
அவருடைய பேச்சு அந்த கருத்துன்றது எடுபடாது. நான் நிறைய விளக்கம் நான் கொடுத்துட்டேன் இல்லையா. அதனால வந்து அவர் என்னதான் பேசினாலும் சரி, அவரை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து ஒரு தனி மரம் அதான் இன்றைக்கி நான் சொல்ல முடியும். ஒரு கட்சியினுடைய ஆஃபீஸை வந்து காலால் எட்டி வச்சு குடலோடு அணிவகுத்து அதன் அடிப்படையில் போய் உள்ளே போய் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொள்ளையடித்து கட்சி திமுகவோட பிடிமா இருக்கிற ஒருத்தரை எப்படி எந்த தொண்டனா அதை ஏற்றுப்பானா? ஏற்றுக்க மாட்டான். வேறு கேள்விப்பா, உருமாறிய கொரோனா இந்தியாவில் பரவி இருக்குது, விமான நிலையத்தை எந்த அளவுக்கு மத்திய மாநில கண்காணிக்கிறீங்க? மீண்டும் முகக்கவசம் இல்லை, பிஎஃப் 7 நினைக்கிறேன். பிஎஃப் 7 வந்து அதாவது இப்போ என்னன்னா, ஏற்கனவே எங்களுடைய ஆட்சி காலத்தில் எடப்பாடியோட ஆட்சி காலத்தில் தெளிவாக வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கோம். அதை ஃபாலோ பண்ணாலே போதும், திருக்குறள் மாதிரி எழுதி வச்சுட்டு வந்துருக்கு, அதை ஃபாலோ பண்ணாலே போதும். அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, முன்னேற்பாடு நடவடிக்கை, அப்புறம் தகுந்த நடவடிக்கை, இது மூணுமே அதாவது முன்னெச்சரிக்கை எடுக்கணும், முன்னேற்பாடாகவும் எடுக்கணும், அதன் பிறகு வந்து அந்த மாதிரி வரக்கூடாது. வந்தால் என்ன மாதிரியான நடவடிக்கை நம்ம எடுக்கணுன்றத சமயோசிதமாக முன்கூட்டியே, அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல், அந்த மாதிரி வந்து ஒரு நாடுன்னா வந்து முன்கூட்டியே, அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ரிவென்ஷன் அதை அறிந்து அதன் அடிப்படையில் வந்து செயல்பட்டு மக்களை வந்து ஒரு பாதுகாத்தால் அது ஒரு நல்ல விஷயமாக நிச்சயமாக இருக்கும். ஆனால் இந்த விடியாத அரசு அதை மாதிரி செய்யுமானா நான் நம்பிக்கை இல்லை எங்களுக்கு. ஓகே, எப்படி டபுள் ஆக்ஷன் இல்லைங்க, டபுள் ஆக்ஷன் இல்லைங்க, இல்லை ஒரு கேமராமேனாக இருக்கீங்க அப்புறம் வந்து ஜேர்னலிஸ்ட் ஆக மாட்டீங்க. இல்லைங்க, இப்போ இந்தியான்றது தமிழ்நாடுன்னு தனி கிடையாது, இந்தியான்ற ஒரு கூட்டமைப்பு தான் தமிழ்நாடு இருக்கிறோம். எனவே நம்ம இல்லை, நம்ம போய் காஷ்மீரில் வேலை செய்யலாம், நம்ம போய் வந்து பீகாரில் வேலை செய்யலாம், நம்ம போய் உத்தரப்பிரதேசில் வேலை செய்யலாம், உத்தரப்பிரதேஷ்காரர் இங்கே வந்துருக்கலாம், அதே போல் பீகாரில் இங்கே வரலாம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டகிரேஷன், அதாவது ஒருங்கிணைப்பு, அதான் தொழில் நிமித்தமாக அது மாதிரி வந்து ஒரு இது இருக்குது. அதனால் அவங்கள பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணக்கெடுத்து இல்லையா, அவங்கள முழுமையான அளவுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே வந்து எங்கேருந்தாலும் சரி வாக்குரிமை கொடுத்தாகணுன்றது விதி இருக்குது, விதி இருக்குது. நம்ம வந்து இப்போ நான் போய் வந்து ஒரு பீகாரில் போய் குடியேறி அங்கேயே ஒரு சிட்டிசனாக இருக்க விரும்பணும்னா எனக்கு எப்படி வாக்குரிமை மறுக்க முடியும்? அதனால் இது பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து யோசிக்கணும். அதான் அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து விதிகள் இருக்கிறதால நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து அவர்களை பொறுத்தவரை வந்து ஒரு முறையாக வந்து கணக்கெடுக்கும், அதாவது எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ பேர் போகிறாங்க, எவ்வளோ பேர் இங்கே இருக்காங்க, அதெல்லாம் ஆதார் கார்டு அதெல்லாம் அட்டாச் பண்ணி அவங்கள வந்து ஒரு முழுமையான வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறது நல்லது. வேறு என்னப்பா, மீதி நாளைக்கு பார்த்துக்கலாம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.